நம்ம தமிழர்களின் வாழ்வியல்ல சமணம், பௌத்தம், சைவம், வைணவம், கிறிஸ்தவம், இஸ்லாம் மற்றும் பல்வேறு மதங்களை நம்ம தமிழர்கள் பின்பற்றி வந்திருக்கோம். மற்றும் நாட்டார் தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், ஊர் தெய்வங்கள் இப்படின்னு பல நம்பிக்கைகளை நம்ம தமிழர் வாழ்வியல்ல நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் இத்தனை வருடங்களாக நம்ம தமிழர்களின் அழிக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது தங்கள் குலத்தில் வாழ்ந்த பெரியோர்களை தெய்வங்களாக வழிபடுவது. அதை வந்து குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஒரு வகை இந்த கன்னி தெய்வ வழிபாடு. இந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக நம்ம தமிழரின் கலாச்சாரத்தில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுது. இந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் வயதுக்கு வராமலேயே கன்னி பருவத்திலேயே விபத்திலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைய வந்து தெய்வமாக கொண்டுடுற வழக்கம் நம்ம பல கிராமங்களில் இருந்துகிட்ருக்கு. கன்னி கழியாமலேயே இளம் பருவத்திலேயே அந்த பெண்கள் இறந்து போயிடுறதுனால அவங்கள தெய்வமாக கும்பிட்றதுனால இந்த வழிபாடுக்கு பேர் கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த கன்னி தெய்வ வழிபாடை தீவிரமாக பல தமிழர்கள் பின்பற்றி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஒரு ஆசையும் நிறைவேறாமல் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்க இறந்து போகிறனால அவங்கள கும்பிட்றதுனால அவங்க மனம், அவங்க ஆத்மா நிம்மதி அடையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கும் அவள் தேவையானதை அந்த தெய்வம் செய்து கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம பல தமிழர்களின் வாழ்வில் இருக்குது. அப்படி அவங்க தீவிரமாக நம்புறனால தான் இந்த கன்னி தெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வராங்க. வருடத்தில் ஏதாவது ஒரு மாதம், அதாவது ஆடி மாதம் அப்படின்னா தை மாதம், சில பேர் மாசி மாதம் அந்த மாதிரி கூட பின்பற்றுறாங்க இந்த கன்னி தெய்வ வழிபாடை செய்துட்டு வராங்க. அன்று ஒரு நாள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எந்தெந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு நாள் எல்லாருமே அந்த தெய்வ வழிபாடை பண்ணுறதுக்கு கூடிடுவாங்க. இப்படி பண்ணுறதுனால கன்னி தெய்வம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழி செய்யும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும் அப்படின்ற அசையாத நம்பிக்கையை அவங்க வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சின்ன கன்னி கோயிலை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சிலையை நீங்கள் பாருங்கள், இந்த சிலையை பார்த்தீங்கனாலே தெரியும் இது கண்டிப்பாக ஒரு கன்னி பெண்ணின் சிலை மாதிரி தான் இது இருக்குது. இந்த தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டவர் இப்போ நம்ம கூட இருக்கார், அவர்கிட்ட பேசலாம் வாங்க. இந்த கன்னி கோயில் நீங்கள் எத்தனை வருஷமாக உங்கள் தலைமுறை கும்பிட்டு இருக்கீங்க, எதனால் கும்பிட்றீங்க? எங்களோட குலதெய்வம் அது, அவங்க பேர் வந்து சின்ன கன்னி பெரிய கன்னி. எங்களோட குலதெய்வம் கும்பிட்டுன்னு வந்துருக்குறோம். தலைமுடி வாங்குவோம், பசங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் எதனால் ஆச்சுன்னா கும்பிடுவோம், ஆடு கட்டுவோம், கோயாக இருக்கும். முக்கியமாக எந்த நாளில் அவங்கள கும்பிடுவீங்க? அவங்க வந்து மாசி மாதம் கும்பிடுவோம். மாசி மாதம், மாசி மாதம் ஆனால் தலைமுடி எடுப்போம், அவங்கள அனுப்பிப்போம், கேட்போம். வைகாசி மாதம் கும்பிடுவோம், மாசி மாதம் கும்பிடுவோம். இறந்துட்டாங்கன்னா வரவேச்சு கேட்பாங்க எப்படி என்னன்னு, அவங்களோட குரலாம் நம்ம ஒருத்தர் மேலே இறங்கி சொல்லிட்டு போவோம். அப்படியெல்லாம் நாங்கள் செய்கிறோம். சரி சரி, எத்தனை குடும்பம் நீங்கள் அதை கும்பிட்றது? பங்காளி 100 குடும்பம் இருக்கும். 100 குடும்பம், எல்லாம் வெளி வெளி ஊரில் இருக்காங்க? எல்லாம் உள்ள ஊர் உள்ளவே இருக்கிறாங்க, வெளியும் வந்து கும்பிட்றாங்க, ஊரில் கும்பிட்றாங்க. எல்லாம் வந்து நாங்கள் கும்பிட்றோம். அதான் எங்களோட குலதெய்வம். அது பேர் சின்ன கன்னி. சின்ன கன்னி, பெரிய கன்னி. பெரிய கன்னி எங்கே இருக்காங்க? பெரிய கன்னி இதே தான், சின்ன கன்னி இதே தான், ரெண்டுமே கும்பிட்றது. நாங்கள் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க அதை? நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம், பொங்கல் வச்சு வணிப்போம். நாங்கள் ஒரு மோளை வச்சுன்னு இருக்கிறோம். கன்னி அம்மான்றது வந்து கும்பிட்டோம்னா மேலே வந்து அவங்க மேலே வந்து இறங்கி நல்லது கெட்டது சொல்லிட்டு போவாங்க. அதுமாரி செய்கிறோம். பேர் செல்வம். சரி, இந்த என்ன ஊர் இது? கணவாமேடு. நாங்கள் இருக்கிறது வந்து கணவாமேடு, இது வந்து மேட்டி எடும்பேட்டி. இந்த மாதிரி வேற எங்கேயாவது கோயில் இருக்கா? நிறைய இருக்குதுண்ணா, கோயில் நிறைய இருக்குது. அந்த மலை வரம் இருக்குது, திருப்பம் உள்ளே இருக்குது, எல்லாம் இந்த கன்னியாமரை பாட்டி தான் இருக்கும், இந்த கோயில் தான் இருக்கும். சரி சரி, நாங்களும் இல்லை, நிறைய பேர் கும்பிட்றவங்க கும்பிட்றாங்க, நாங்களும் கிடையாது. சரி, பல பாட்டு ஆளுங்கெல்லாம் கும்பிட்றாங்க. ஓகே, சரி, ரொம்ப நன்றி. சரி, இப்போ இவர் சொல்லும் போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் இவங்க எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து இந்த கன்னியம்மனை வணங்கிட்டு வராங்க. அப்படி வணங்குறதுனால அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. மேலும் இது மாதிரியான வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் அவங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.